வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த 120 உழவர் சந்தைகளை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 20 துணை மின் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இன்று தமிழகத்தில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கடலூர், விழுப்புரம், டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கனமழையின் காரணமாக அனைத்து குடும்பங்களுக்கும் தலா 5000 நிதியுதவி வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் வேதா நிலையத்தை அரசுடைமையாக்க பிறப்பிக்கப்பட்ட சட்டம் செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 17 மாநிலங்களில் 3.61 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இன்று ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்ட தொழில் மையம் சார்பில் புதிய தொழில் முனைவோர் தொழில் நிறுவனம் மேம்பாட்டு திட்டத்தில் 103 தொழில் முனைவோருக்கு 7.85 கோடி அரசு மானியம் வழங்கப்படுகிறது. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு 2.50 லட்சம் மரக்கன்று வழங்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இன்று தமிழகத்தில் கனமழையின் எச்சரிக்கை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 10வது தவணையாக 2000 ரூபாய் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் மீனவர் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியிலிருந்து தலா 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில முதல்வர் தெரிவித்துள்ளார். வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 5119 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிக் கடலானது ரஷ்ய பகுதியில் உறைந்த காரணத்தினால் கப்பல்கள் நடுக்கடலில் சிக்கி தவித்து வருகின்றன. மழைநீர் தேங்கிய பகுதிகளில் வசிக்கும் சென்னை மக்களுக்கு குடிநீரில் கலந்து பருகும் குளோரின் மாத்திரைகள் தரப்படுகிறது. வருகின்ற 29ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கிரிப்டோ கரன்சி மற்றும் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் கரன்சி ஒழுங்குமுறை மசோதா 2021 என்ற பெயரில் புதிய மசோதாவை மத்திய அரசு நிறைவேற்ற உள்ளதாக கூறப்படுகிறது. ஆடு திருடப்பட்ட வழக்கில் கொலை செய்யப்பட்ட திருச்சி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் பூமிநாதன் அவர்களின் குடும்பத்திற்கு ₹1 கோடி வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். தனியார் சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் மாநில அரசுகளின் சுற்றுலா நிறுவனங்கள் ரயில்களை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சோழவந்தான் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ மாணிக்கம் அவர்கள் பாஜகவில் இணைந்துள்ளார். வங்கிகளில் பெறப்பட்ட கடனை திருப்பி செலுத்தாதவர்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்டு கடனை திரும்ப பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், இதனால் கடனை செலுத்தாதவர்கள் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ வசித்தாலும் அவர்களிடமிருந்து வரா கடன்களை திரும்ப பெறப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஐசிசி T20 தரவரிசையில் இந்திய வீரர் KL ராகுல் அவர்கள் 5வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 35920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 67.80 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் முடிவடைகின்றன. இதுபோன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. வணக்கம்.